ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் கலஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது எத்தனை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அண்ட் எத்தனை மணி வரைக்கும் விளக்கு ஏறிய விடலாங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம்னே சொல்லலாங்க எந்த ஒரு வீட்டில் காலை மாலை இந்த ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னே சொல்லலாம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் எத்தனை விளக்கு ஏற்றி நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குதுங்க ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யணும் ஒரு விளக்கு ஏற்றலாம் இல்லைனா மூணு விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றலாங்க ரெண்டு விளக்கு நாலு விளக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ஏற்றவே கூடாது உங்கள் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு இருந்தது அப்படின்னா காமாட்சியம்மன் விளக்கும் நீங்கள் குத்து விளக்கும் ஏற்றி விட்டு கூடவே வந்து ஒரு அகல் விளக்கு இல்லைனா குபேர விளக்கு நீங்கள் ஏற்றலாங்க ஸோ வந்து இந்த விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது எத் மணி வரைக்கும் நம்ம விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நியதி இருக்குதுன்னே சொல்லலாங்க ஆக்சுவலாக நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இல்லைனா நல்ல நேரம் பார்த்து காலையில் எட்டு மணி ஒன்பது மணி இந்த மாதிரி டைமில் நம்ம விலக்கேற்றலாம் சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றணுங்க இது எவ்வளோ நேரம் வரைக்கும் எரிய விடலாம் அப்படின்னா அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரங்க குறைந்தபட்சம் அரை மணி நேரம் எடுத்துக்கலாம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் விளக்கு வந்து எரிய விடக்கூடாதுங்க அண்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் பரிகாரம் செய்கிறீங்க அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பரிகாரம் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் பட் நார்மலாக நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேலே நம்ம விளக்கு ஏற்றவே கூடாதுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் பட் இனி வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேலே விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கை வந்து குளிர வச்சிடணும் தேங்க்யூ